ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் தாமகடிகன். வெல்கம் டு ஆர்க் சர்வைவல் எவல்வ் எடிஷன். அண்ட் இந்த எபிசோட் என்ன பார்க்க போறோம்னா வந்து மெகலோடான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, மெகலோடான் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஷார்க் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஷார்க்கோட டைனோசர் முன்னோர்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகேங்களா, ஸோ அதான் வந்து நீங்கள் டேம் பண்ண போகிறோம். அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்பைனோ கேபிள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கேபிள் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட ஏக்கு இருக்குது, ஸ்பைனோ ஏக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஸ்பைனோ கேபிளுக்கு என்னென்ன தேவைனா வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி. ஓகேங்களா, ஸ்பைனோ ஏக்கு, அப்புறம் வந்து சேவ் ரூட், அதாவது பொட்டேட்டோ அண்ட் ப்ரைமி ஜர்க்கி, மெஜோபெரி, ஃபைபர், வாட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம இண்டஸ்ட்ரியல் குக்கரில் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 seconds தான் ஃப்ரெண்ட்ஸ், 4 to 3 seconds தான் ஒரு கேபிள் ரெடி ஆக, ரொம்ப ஸ்பீடாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கம்பேர்ட் டு நம்மளோட குக்கிங் பாட்டோட குக்கிங் பாட்டில் வந்து 1 minute ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேபிள் எல்லாமே ஒரு 5 கேபிள் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நான் 10x சூத்திங் பாம் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து இந்த 5 கேபிளே போதும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, மேக்ஸ் லெவலுக்கு 1 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கேபிள் இங்கே வச்சிடலாம் அண்ட் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வந்து ஆர்மர் எப்படி கலர் பண்ணுறதுன்னு கேட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ எப்படி கலர் பண்ணுறதுனா வந்து டைஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேமில். ஓகேங்களா, அந்த டைஸ் வந்து யூஸ் பண்ணி கலர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து டை, அங்கே இருக்க ஆரஞ்சு டை. அந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஆர்மர் வந்து இப்போ வந்து ஆங்கிளோ ஹேண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கா, ஸோ இப்போ வந்து ஆரஞ்சு டை இருக்கு என்கிட்ட, இப்போ அதை வச்சு நான் கலர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த டையை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா வந்து இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எது எதுக்கெலாம் கலர் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து இந்த ஹைலைட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி. ஓகேங்களா, ஸோ அது மேலே அது மேலே ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா வந்து ஒரு டைக்கு ஒரு இது கலர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ பாருங்க, 5 டை ஆமருக்கு 5 டை தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையுமே வந்து ஆரஞ்சாக மாற்றிட்டேன் உங்களுக்கு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சாக மாற்றி வச்சு. இப்போ வந்து பாருங்கள், எல்லாத்தையும் எக்யூப் பண்ணுறேன், எல்லாமே ஆரஞ்சாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அண்ட் உங்களுக்கு டைஸ் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணும்னா வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அண்ட் வந்து நீங்கள் சேடல்ஸ் கூட டைப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அண்ட் ஈவன் அனிமல்ஸ் கூட டைப் பண்ணலாம், அனிமல்ஸ் கூட கலர் சேஞ்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கும் உங்களுக்கு வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பாருங்கள், ஆரஞ்சு கலரில் நம்ம ஆர்மர் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டை பண்ணுறது எல்லாத்தையும். அண்டு ட்ராப்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கம்மிங் பேக் டு நம்ம டேமிங் பண்ணுறோம் இந்த வீடியோவில், ஸோ ட்ராப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் மேக்ஸிமம் ட்ராப் யூஸ் பண்ணி டேம் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஏன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா எந்த இடத்துல பார்ப்போம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் மெகலோடான. ஸோ ஸ்கூபா டைவ் மாட்டிப்போம் அண்ட் ஃப்ளிப்பர்ஸ் மாட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸ்பீடாக இருப்போம் தண்ணியில். ஓகே, இப்போ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காட், ரொம்ப ஸ்பீடாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இச்சிஜோரஸ், அதாவது டால்ஃபின் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை. ஸோ இதில் போகிறோம், ஏன்னா இது மேலே தான் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை நம்மளால் ட்ராப் பண்ண முடியலனா வந்து இது மேலேருந்தே வெப்பன்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ மெகலோடான்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துலையுமே இருக்கும். இதோ ஒரு பாருங்கள், நம்ம பேசிக்கிட்டே அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று இருக்குது, 25 தான் வேணாம். ஓகே, நம்ம ஹை லெவல் பார்த்தோன்னே அதை டேம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஏன்னா ஹை லெவல் பார்த்தோன்னே நான் உங்களுக்கு எப்படி டேம் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து. ஓகேங்களா, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஓ மை காட், ஒரு வழியாக ஒரு 135 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 135 கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் எங்கே கண்டுபிடிச்சேன்னா டைரெக்ட் ஆப்போசிட் ஒரு பேஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்கே இருக்கோம். ஓகேங்களா, என்னோடய பேஸ் இங்கே இருக்குது, இப்போ நான் இங்கே இருக்கு, நான் வந்து இங்கே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, டைரெக்டாக அப்படியே ஆப்போசிட் ஆஃப் த மேப்பில் இருக்கிறேன். ஸோ இவ்வளோ தூரம் வந்து சுற்றிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு 135 லெவல் கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இன்னும் போய் பார்க்கலாம், பட் இது ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், அது அங்கே போயிட்டு லெவல் கிடைக்கலாம், இது டிஸ்போன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த 135 டைம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ட்ராப் செட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ட்ராப் செட் பண்ணால் என்ன, இந்த இடம் வந்து கொஞ்சம் அன்இவனாக தான் இருக்குது, நான் மேக்ஸிமம் ட்ராப் செட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஏன்னா ஜெலி ஃபிஷ், ஷார்க்லாம் இருக்குது, நான் அனிமல் விட்டு இறங்கினாலே வந்து எல்லாம் என்ன அட்டாக் பண்ண வருதுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ கில் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, நான் வந்து நைட் ஆகிட்டே போகிறது இது. ஓகேங்களா, ஸோ நான் வந்து ஆப்போசிட் ஆஃப் த பேஸில் இருக்கேன், மறுபடியும் பேஸுக்கு போயிட்டிங்க வரதுக்குள்ளே டிஸ்பான் ஆகிடும், ரொம்ப டிஃபிகல்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் ஓப்பன்லேயே டைம் பண்ண போகிறேன் இப்போது, ட்ராப் செட் பண்ணல இந்த டைமில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ட்ராப் எப்படின்னா வந்து நம்ம ஆர்ஜி அதெல்லாம் டைம் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இது அது முன்னாடி இது டோப்பர் மட்டும் பார்த்துடலாம், எவ்வளோ டோப்பர் இருக்குது, 7200. ஓகே, 7K டோப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ட்ராப் இது பண்ணி ட்ராப் எப்படி பண்ணுறதுன்னா அந்த ஆர்ஜி கார்போஸ் ஷூஷியஸ் அதெல்லாம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 டைனோகேட்ஸ் வச்சுட்டு ட்ராப் அதுமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கொஞ்சம் கீழே டீப் சீக்கு போயிடுங்க, எல்லாம் வந்து கீழே போனீங்கன்னா வந்து கொஞ்சம் ஈவனான ஸ்பேஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ட்ராப் செட் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் ஆக்ரோ பண்ணி கூட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராப்புக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ட்ராப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது உங்கள் அட்டாக் பண்ணதே ட்ராப்புக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, ட்ராப் பண்ணுறது தான் எப்பயுமே ஈஸி, பட் வந்து இங்கே சுச்சுவேஷன்ஸ் கரெக்டாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காட், ஓகே,
இப்போ வந்து நம்ம அப்படியே ட்ராப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வாட்டர் லாப் யூஸர் கிராஸ் போர் தான் யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கிராஸ் போர்டு வந்து டாக்ஸிக் அண்ட் ஆரோ யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ட்ராங்க் ஆரோ வேணால் டாக்ஸிக் அண்ட் ஆரோ யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து கொஞ்சம் டோப்பர் அதிகமாக கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து டாக்ஸிக் அண்ட் ஆரோ யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராங்க் ஆரோனா அதிகமாக தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 49 எடுத்துகிட்டு வந்த டாக்ஸிக் அண்ட் ஆரோ 7K டோப்பர் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அதை வச்சு நீங்களே பார்த்துங்க டாக்ஸிக் அண்ட் ஆரோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அண்ட் எங்கே அந்த ஷார்க்? ஓ மை காட் ஆக்சுவலாக இது டோ ரன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்மள்ட்டு அட்டாக் பண்ணாமல் நம்மள்ட்ட தூரம் போகுது. அப்போ வந்து இது டோப்போர்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டோப்போர்னா என்ன வந்து நம்ம அனிமல் வந்து டோப்போர் அது மயக்கம் போடுதுன்னா நம்மளை விட்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மை காட் ஷார்க் வருது. 2K பவர் ஹெல்த். ஓ மை காட். ஓகே, பவரான ஏன்னா வெப்பன் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வாடு இல்லைனா ஸ்பைக்ஸ்லாம் வச்சுங்க. அப்போ தான் இதுமாரி வந்து இது பண்ண முடியும். எங்கே நம்ம ஷார்க்கு? ஓ, அங்கே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஷார்க்கையும் மறந்துடாங்க, டேம் பண்ண வந்த இதுவும் மறந்துடாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சீக்கிரமாக போகும் ஃப்ரெண்ட்ஸ் டோ போகிறதுனால. ஓகேங்களா? ஸோ இதான் நைட் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியுதான் தெரில. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தோ ஓ மை காட். ஓகே, டூ பண்ண நைட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் என்கிட்ட எவ்வளோ டேங்க் அரவு இருக்குன்னு சொல்லிட்டு 32 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 32 அப்போ வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? 17 or 18 சம்திங் யூஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ டாக்ஸிக்கன் அரவு அவ்வளோ யூஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ ட்ராங்க் அரோவில் போனீங்கன்னா எவ்வளோ யூஸ் ஆகும் பார்த்துங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ இறங்கிட்டு நம்ம வந்து சூத்திங் பாம் அப்புறம் கேபிள்லாம் போடலாம். அண்டு கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த டேம் பண்ண அனிமலே சில நேரத்தில் அட்டாக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், சில நேரத்தில் உங்களையும் அட்டாக் பண்ண வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ கேர்ஃபுல்லாக இருங்க, பக்கத்துலேருந்து அந்த அனிமல்ஸ் அட்டாக் பண்ணாதீங்க. ஏன்னா இது மேலே பட்டுச்சுன்னா டேமிங் எஃபெக்ட்னஸ் போயிடும். ஹெல்த் கம்மியாச்சுன்னா இது டெத். ஓ மை காட். ஓகே, இறந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓ மை காட், என்ன சொல்லி வாய முடியல. அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆங்கிலர் ஃபிஷ் அட்டாக் பண்ணுது. ஓகேங்களா? கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்க, கொஞ்சம் பக்கத்தில் இருங்க, ரொம்ப பக்கத்தில் இருக்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓ மை காட், ரொம்ப இரிட் ஆகிடுச்சு. ஓ மை காட் மேப்பில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பைட் எடுக்க எப்பயுமே லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் நான் இங்கே வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து இப்போ கிபிள் பார்த்தோம்னா பக்கத்துலேயே வந்து லிடிச்சி எஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறான்னு தெரியல. ஓ மை காட். ஓகே, அதுக்கு ப்ரைம் மீட் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி டேம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ ரெக்கார்ட் பண்ண மாட்டேறேன், மறந்துட்டேன். அண்ட் ஒரே கிபிளில் டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மற்ற கிபிளை அதை சாப்பிட்டுச்சு. உங்களுக்கு ஓகே, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கிபிள்ஸ் வந்து நம்ம அனிமல்ஸை விடக்கூடாது. ஏன்னா அங்கேயே இருந்துச்சுன்னா அது வந்து சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அட்டாக் டார்கெட் நம்ம ஆங்கிலர் ஃபிஷ் அட்டாக் பண்ணாச்சு. ஸோ அதை போய் அட்டாக் வந்து. ஓகேங்களா? இப்போ நான் பேசிவ் போட்டினா வந்து அது ஸ்டாப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேசிவ் போட்டிங்கன்னா அதையே அட்டாக் பண்ண வந்தாலும் அது அமைதியாக நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ், கடி வாங்கிட்டு நின்றுட்டுருக்கும். ஓகேங்களா? அதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிவ். அட்டாக் டார்கெட்டாக உங்களை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அந்த அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நியூட்ரல், இப்போ நான் நியூட்ரல் போட்டினா வந்து அதை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இல்லை நம்மளை அட்டாக் பண்ணும்போது அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நியூட்ரல் பேசிவ் தென் டார்கெட். ஆ, இதுக்கு வித்தியாசம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நைட்டு முடிஞ்சு நம்ம பேஸ் கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஒரு வேக இங்கே எடுத்துன்னு வந்துட்டேன். அண்ட் கலர் ஓரளவுக்கு நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பிளாக், டார்க், கிரே, சம் வாட் ஆரஞ்சு, எல்லோவா, ஆரஞ்சு எல்லோவான்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஓகே. இப்போ வந்து சேட்டல் எக்யூப் பண்ணிடலாம். சேட்டல் நான் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஸோ ஓகே, அப்புறம் வந்து சேட்டல் எந்த லெவலில் அன்லாக் ஆகும்னா 46 or 47 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, ஞாபகம் இல்லை, செக் பண்ணிடலாம். 47 தான் நினைக்கிறேன், கன்ஃபார்ம். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் என் கிராம்ஸில் நீங்கள் மெகலான் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மெகா மெகலான் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மெகாலா, ஓகே, 47 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 47 உங்களுக்கு அன்லாக் ஆகும். உங்களோட இன்வென்ட்ரிலே வந்து இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், ஹைடு ஃபைபர்ஸ் அதெல்லாம் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதுக்கு என்ன எபிலிட்டிஸ் இருக்குன்னா வந்து எபிலிட்டிஸ்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்னடா இவ்வளோ டேம் பண்ணி எபிலிட்டிஸ் கிடையாதுன்னா இது வந்து பவரான எய்ம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? லேண்ட் லெபிஷ் டீரெக்ஸ் இருக்குமோ அதுமாரி வந்து சீல வந்து இது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மெகலோடான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்கும் இதுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு நீங்கள் வந்து ஹெல்த்து மீலே அதெல்லாம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு. ஸோ இப்போவே ஹெல்த் வந்து 3-2 or 3-3 சம்திங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த பக்கம் கல் இருக்குது, அதனால் அந்த பக்கம் போக முடியல. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இது வந்து பவர்டான அனிமல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மீலேயும் நிறைய மீலே இருக்கும். 4-13% நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 4-13% மீலே இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மீலே அப்புறம் ஹெல்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பவர்ஃபுல்லான அனிமல் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகேங்களா? இதுக்காகத்தது ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மோசோசார். அப்புறம் வந்து டூசோ டூதஸ் அதான் நினைக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுமாரிலாம் இருக்குது.
அதெல்லாம் போக போக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இது வருது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுக்கு அட்டாக்கிங் அந்த டேர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? கரெக்டாக அது மவுத் கிட்ட வரும்போது தான் அதை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நம்ம தூரம் போயிட்டு வந்து டேர்ன் பண்ணி கூட அட்டாக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பவர்ஃபுல்லான இது தான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டாக் பண்ணுறதுல, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து எதுவுமே இல்லை. அண்ட் வந்து இதுக்கு வேறு என்ன இருக்குன்னா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீலே வந்து அப்புறம் வந்து மூமெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஏழு அப்புறமா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு. அண்டு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதுதான் வந்து மெகலோடான் பற்றி, ஓகேங்களா? வேறு எதுனா உங்களுக்கு மெகலோடான்ஸ் பற்றி டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். எல்லாம் என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், நான் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். இல்லை வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த டவுட்ஸை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? வீடியோலேயே சொல்கிறேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸை? அண்டு வேறு என்ன இருக்குது, வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதான் வந்து மெகலோடான் டேமிங். ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க இந்த மெகலோடான் டேமிங் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஆல்ஃபாபெடிக் ஆர்டரில் தான் போடுறேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்கறதுக்கெலாம் பண்ணுறது, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் வந்து ஆல்ஃபாபெடிக் ஆர்டர் வரதுனால லேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இல்லைனா வந்து முன்னாடியே போடலாம், பட்டு அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் லேட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து என்ன அனிமல் இருக்குது, அதை எப்படி டைம் பண்ணுறதுன்னு சூப்பரான வீடியோ உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உங்க டிகே அண்ட் சி யூ சூன் கைஸ்.